தண்ணி பிடிச்சுனே சொல்கிற மாதிரி இருக்குது. அருமையாக இருக்குது தான் சீரு. நீங்கள் லூசுங்களா அப்பப்போ போயிட்டு இருக்கீங்க, எதுக்கு போதீங்க எதுக்கு போதீங்க, சும்மா போதும் சும்மா போட்டுங்க. 24 கிலோமீட்டர் கேஸ் கட்டுறோம் தூக்கம் தெரியும். பிளான் இன்னைக்கு ஓகே ஆயிடுச்சா? நான் எதுக்கு நான் இந்த மாதிரி கணக்கு கூட போயிருக்கேன்னா பாருங்களேன். ரேம்பு சீனு போது அடி யோ 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 சே அவன் எங்க போயிட போறது சவுண்ட் இங்கிருக்கும் தெரியுது. இதுதான் எம்ஜிஎம் ரிசீவர். சரிதா நம்ம விஜிபி பார்த்துருக்க மாட்டேன், நம்ம சோழர்கள் வந்துட்டு விஜிபி பார்க்கல. இதுதான் எம்ஜிஎம் ரிசீவர். ரொம்ப நேரம் போகும் ஒரு காலத்தில் நம்ம பிரேக் மாதிரி எடுத்துட்டு இது பண்ணுவோம். நாய்க்குட்டி உரமா போயிடுச்சு, உரமா போயிடுச்சு. சும்மா கேக்குது பண்ணிக்கலா குட் டாக். ஆந்திரா ரைடில் வந்து ஒர்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் பஞ்சனாடு கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா கச்சா நாங்கள் பேசாச்சு செம்ம கடுப்பாக போச்சு. அந்த ஆந்திரா ரைடில் பஞ்சு கிட்ட எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு வந்து நானே போட்டுருந்தேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன்? கணத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், T20 கணத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். ரெண்டு கோல் வச்சுருக்கேன் கைஸ், என்ன தெரியுமா? ஒன்று கோவாவுக்கு சைக்கிளில் போகணும், இது நல்ல கோல் தானே சொல்லுங்கள். என்ன மிஞ்சி பண்ண 700 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 700 கிலோமீட்டர் தான். நீங்கள் வந்து ஒரு மிஞ்சோனே ஒரு நாளைக்கு நம்மளால 200 கிலோமீட்டர் போக முடியும். நம்மளால் ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் மூணு நாள் இங்கேருந்து போயிடலாம் கோவாக்கு சைக்கிளில். மூணு நாளில் நாலு நாளில் அட்லீஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் பிளான் போட்டிருக்கேன். போக முடியாது, நான் இதெல்லாம் ஆகிட்ட அப்புறம் நல்ல சைக்கிள்லாம் வாங்கிட்டு நிறைய பெரிய கமிட்மெண்ட் இல்லை, அதனால் அதனால் அதை பற்றி யோசிக்க முடியாது.
கூட கிளியராக இருக்கு கைஸ். மழை பெய்ய சான்ஸே இல்லைங்களா. தோசம் அப்புறம் ஜிஎஸ் 1250 ஜிஎஸ். என்ன ஒரு கண்ணுக்குள்ளா காட்சி. நல்லா ஸ்க்ரீன் எடுத்து வைக்கணும். நான் போட்டோ பிடிக்கிறேன். இன்னும் வியூ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு சட்டுன்னு ஓடுவோம். வேற லெவலில் இருக்கு. ஓகே, போலீஸ்லாம் பார்க்குறாங்க, கிளம்புவோம். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற இன்ட்ரெஸ்ட் சந்திக்கும். அதுதான் சொல்லி ஸ்டார்ட் ஆகவே போய் சார் நான் அங்கேயே நிற்கிறாரு, எதுக்குன்னு தெரியல. கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். கம் ஆன், சைக்கிளில் ஃபோன் போச்சு, ஃபோனை பிக்கி இதில் வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு கிளம்புவோம். முட்டுக்காடு போட்டோ ஹவுஸ் வந்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க, ரைட் அங்கே ஃப்ரிட்ஜுக்கு கீழே இறங்கி ரைட் எடுக்கணும். ரைட்டை தான் வந்து இது பண்ணணும், போட்டுக்கலாம் ஃபோட்டோஸ் பண்ணுவோம். அது ஃப்ரிட்ஜ் அந்த நேரம் வந்து இறங்கி ரைட் எடுக்கும், கீழே அதான் சரி அதனால் ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ நம்ம போனால் ஃப்ரிட்ஜுக்கு மேலே போகணும். ஸோ இன்னொன்று ரெடி பாசிபிலிட்டி, மேபி நம்ம வரும்போது ட்ரை பண்ணலாம். இல்லை பார்ப்போம், நான் ட்ரை பண்ண மாட்டேன் சொன்னேன், அது செட் பண்ணேன். போக கூட தான் முடிவு பண்ணியிருக்கேன். ரேட்டு ஓகே, நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக இருக்குது. மணி பாறை கால், இன்னும் ஒன் ஹவர் நாங்கள் இருக்கோம். இதோட வெனி டைம் காலத்தில் சூரிய வச்சா உடனே விட நல்லது கைஸ், எவ்வளோ நல்லா தெரியுமா உங்களுக்கு. ஆ கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து முட்டுக்காடு. அங்கே போட்டுக்காடு போட்டு அங்கே தான் தண்ணி தான் தண்ணியில் தான் கப்பலோட விடுவாங்க. இப்போ காலங்காலத்துலலாம் எதுவும் பண்ணல அவங்க. இங்கே பார்த்தா எக்கச்சக்க ரைடர்ஸ் எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்க. இங்கே அது மட்டும் நான் அதுக்கு வந்தேன், இங்கே வியூ உங்களுக்கு காட்டு தான் வந்தாங்க பாருங்களேன். வியூ வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. மேலே இருந்த பாதி ஷேடு வெள்ளை, பாதி ஷேடு ஃபுல்லாக சூரிய வெளிச்சம், கருப்பு கலர் எல்லாம் கலந்து செம்ம வியூஸ் கைஸ். உங்களுக்கு வியூ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற இன்ட்ரெஸ்ட் சந்திப்போம். அட் இல்லாமல் சூரிய ஸ்டார்ட் பாய்.
நல்லா ஓட்டும் போது யாராவது ஓடுவாங்க. வேகமாக போக வேண்டியதான். சைக்கிள் கீழ் சைக்கிள் செயின் வந்து கடைசியாக மாற்றிட்டேன், கடைசி பள்ளு போட்டேன். ஏன் அப்படி போட்டேன்னா இன்னும் ஸ்பீடாக போகலாம். ஆனால் என்ன எவ்வளோ கிலோ ஸ்பீடாக போகிறீங்களோ அவ்வளோ எனர்ஜி அதிகமாக போவோம். அதையும் சொல்லிடுறேன். கொய்யால மத்தின் கைனிச்சு நிறைய நடக்கிறான்னு தான் நான் எழுப்பேன். ஏதோ இலை கன்றாவி இலையை தொட்டேன், அது இன்னும் கையை கொலை கொண்டாக்கி விட்ருச்சு. டிஷ்யூ பேப்பர் தான் வர வழியில். இருபது கிலோமீட்டர் கைஸ். வாட் தி ஃபக். எதுக்கு இந்த மாதிரி பந்து இது நல்லா தானே சொல்லுறோம். பாத்தீங்களா செம்மையா இருக்கு. பாதுகாக்க எத்தனை பேர் வராங்க பாத்தீங்களா. அழகு என்னம்மா கொடுத்து நம்மளும் ஆளை கூண்டு
ஆளை கரெக்ட் பண்ணுறோம், உஷார் பண்ணுறோம். சூப்பரா எக்கடாதோ இல்லையா? ஓகே எக்கடாது. இதுவரை அப்பா பயமாக இருக்கு, அப்பா அடி செம்மையாக இருக்கு. பத்தொம்பது கிலோமீட்டர் மாறுகிறோம். ஹாய் போசா, பொய்யாத என் ட்ரீம் பைக்கு. பாருங்க ஹாய் போசா, எவ்வளோ அமைதியாக போகுதுங்கன்னா ஃபுல் சவுண்டு கூட எதுவும் இல்லை. துள்ளி சவுண்டு கூட இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக தான் போகுது. அவனை இருந்தாலும் கட்டி பிடிச்சி, அவனை போனோம் போனோம் கட்டி பிடிச்சிட்டு சார் அப்பா இல்லை புது அவன் வண்டி தாடி கொஞ்சம் மாறி பண்ணிருக்காங்க. வண்டி இந்த வண்டி ஏழு மணிக்கு ஸ்டாப் ஓகேவா, ஏழு மணிக்கு பாடிட்டு நம்ம இது பண்ணோம்.